ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் அவர் ஒரு சாதாரண ஊழியரைப் போல் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி திருடர்களை கைது செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் முறைப்பாடு செய்துள்ளோம் எனினும் எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவால் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்ட நூற்றி பதினோரு முறைப்பாடுகள் நீதிபதி திணைக்களத்தில் கிடப்பில் உள்ளன எனினும் பதினைந்து விடயங்கள் தொடர்பில் மாத்திரமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகள் ஆயிரத்திற்கும் அதிகம் எனினும் சுமார் இருநூறு மாத்திரமே போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன சுமார் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சுமார் நாற்பது முறைப்பாடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன திருடர்கள் பிடிபடுவதை ஜனாதிபதியும் பிரதமரும் தலையிட்டு தடுத்தார்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்கள் தடுத்தார்கள் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவின் தலைவருடன் பேசி மஹிந்தானந்த அலுத்கமே கைது செய்யப்படுவதை தடுத்தது ஜனாதிபதியே ஜனாதிபதியின் செயலாளர் ராஜகிரியவில் இரண்டு கோடி ஐந்து லட்சத்திற்கு வாடகைக்கு கொள்வனு செய்துள்ள காரியாலயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஜனாதிபதியின் சகோதரருக்கு எதிராகவும் இன்று முறைப்பாடுகள் காணப்படுகின்றன